மை சேனல். ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசண்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஷூட் வந்து எடுத்தோம். அதோடைய வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு, இல்லை போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட், இல்லை மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட், இல்லைனா எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி ஷூட்க்கு பிளான் பண்ணுற ஆளாக இருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பொதுவாகவே நம்ம ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸை ஹையர் பண்ணோன்னு பார்ப்போம். 3 hours பேக்கேஜ் இருந்தது தான் நமக்கு போதுமானதாக இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 to 7000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் தேடி தேடி ஒரு நல்ல பெஸ்ட் பேக்கேஜ் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து எந்த லொக்கேஷனில் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பீச்சில் போய் ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 or 2 காஸ்டியூம்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ண முடியும். நம்ம அந்த 3 hours பேக்கேஜ் எடுத்தோம்ல, அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சரி, ஒரு பார்க் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தா, பார்க்குக்குமே கூட நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை கூட்டிகிட்டு போகணுன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி ஃபோட்டோஷூட் எடுத்தாலும் டிஃப்ரெண்ட் ஜானரில் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. சரி, ரிசார்ட்ஸ்லாம் போயிட்டு அங்கே நம்ம ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஈச் ஆருக்கு பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகனே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில இடங்கள்லாம் இருக்குங்க. அப்படி ஒரு சூப்பரான இடத்த தான் அங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமாக்கெல்லாம் ஷூட் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்க்ளூசிவாக பிளேசஸ் இருக்குமோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவான செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்தோடைய ஃபுல் டூரை தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன மாதிரி செட்டப்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் என்னென்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு 4 members உள்ள ஃபேமிலிக்கு ஃபோட்டோஷூட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான போசஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளேஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, பெஸ்ட் பேக்கேஜை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மையூரில் இருக்கிற சீக்ரெட் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு தான். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை இருக்குங்க. ஸோ நம்ம பீச்லேயும் ஃபோட்டோஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு 2-3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போனோம்னா பீச்லேயும் ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பாட்க்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட்டோடைய லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே இந்த சீக்ரெட் கார்டனோடைய கேம்பஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட் கேம்பஸ்க்குள்ளே போகிறோம். என்டர் ஆன உடனே ரைட் சைடில் ஒரு 2 அழகான செட் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் கலரில் அழகாக பெயிண்ட் பண்ண ஒரு மாட்டு வண்டி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ரொம்ப காமாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக இங்கே ஃபோட்டோஷூட் பண்ணலாங்க. இங்கே ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பார்த்த உடனே உள்ளே குதிச்சிடலாம் போலன்னு தான் இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது. ஒரு சூப்பரான வால் இருக்குது, நல்ல பேக்ரவுண்டோட வீல் ஒன்று பெருசாக அழகாக வச்சுருக்காங்க. நல்ல வைப்ரண்ட் கலரில் நல்லா டிசைன் பண்ணி இந்த பூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். ஒரு ரெக்லைனர் சோஃபா வச்சுருக்காங்க. அப்புறம் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு மிரர், டேபிள், சேர் இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கம்ப்ளீட் எத்னிக் வேரில் ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக எத்னிக் வேர்க்கு ட்ரெஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வரும்பொழுதே ரெடியாகி தான் வந்தோம். ஒரு சின்ன டச்சப் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அந்த புல்லக்காட் பார்த்த உடனே ப்ரிஷா அதில் ஏறணும்ட்டு ஒரே அழ. சரி, இப்போ அதுலேயே வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊஞ்சல் இருக்குங்க. இந்த ஹோல் சீக்ரெட் கார்டன்லேயே வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பாட் வந்து இது தான். நல்ல ஒரு செட்டிநாடு வீடு மாதிரி செட்டப், அதில் ஒரு அழகான ஊஞ்சல்.
நாங்கள் போட்டிருந்த காஸ்டியூம் வந்து அதுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சுங்க. ஃபோட்டோஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரூம்க்கு வெளியில் டோர் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதுவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அடுத்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கே பேக் சைடில் இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஃபாஸ்ட்டாக. அழகான டெலிஃபோன் பூத் இருக்கு. வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டு எங்கள் ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும். ஒவ்வொரு சைடு வாலையும் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டோர் கொடுத்துருக்கு. இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்ல பிரைட்டாக இருக்குங்க. கண்டெம்பரரி ஸ்டைலில் ஒரு ஸ்டீச் செட்டப்புங்க. ரொம்ப அழகான ஒரு சைக்கிளும் இருக்கும். இந்த சைக்கிள் கிட்ட வச்சு இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸும் கப்புள் ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துக்கிட்டோம். என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் வந்து ஆப்போசிட்டில் போனாலும் இவங்களுடைய சீக்ரெட் கார்டனுடைய அணிதாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு பேரல் வச்சுருக்காங்க, பெருசாக இருக்குது. மேலே அழகாக லைட் செட் பண்ணியிருக்கு, ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேலஸ் ஸ்டைல் மண்டபம் மாதிரி கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளார் ரிங் மாதிரி இருந்துச்சு. எங்களோட இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானே டிசைன் பண்ணிது. இந்த ஸ்பாட்டை வந்து ஃபோட்டோவில் பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரியே நான் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. பிங்க் வெல்வெட் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸில் வந்து வேறு எதுவும் ஒர்க் பண்ணாமல் பிளெயினாக இருந்தால் இந்த ஸ்பாட் வந்து அழகாக தெரியும், நம்மளும் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. எங்களோட இந்த காஸ்டியூம் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு வால் வச்ச ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. மேலே ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தர்ஷித்தும் உங்களோட டேடியும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே ஒரு சிட் அவுட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அழகான ட்ரீ இருக்குங்க. ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லை, லைட்டும் செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் இங்கே ஃபோட்டோ எடுத்தால் வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஸ்டைல் செட்டப் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நாங்கள் எங்களோட அடுத்த காஸ்டியூமையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். மேட்சிங் ஃபேமிலி டிஷர்ட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து திவான்லாம் போட்டு வச்சுருக்கிற இந்த சிட் அவுட்ங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் நைட் டைமில் தான் இங்கே ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. இது வந்து ரைட் சைட் கேம்பஸில் என்ட்ரன்ஸில் இருந்த அந்த ஸ்கூட்டர் செட்டுங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஓல்டு பேலஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் கலர்ஃபுல்லான இந்த ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஒரு வேறு லெவலில் வந்துச்சுங்க இங்கே எடுத்ததுலாம். மாதிரி நிறைய நிறைய பிளேஸ் இங்கே இருக்குங்க. ஒரு 50+ செட்டப்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 hours அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தவே பத்தாதுங்க இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணணும்னா. சீக்ரெட் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ஸ் அண்ட் சிட் அவுட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்கங்க. இந்த நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எதை வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 hours டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளால் 6 to 7 காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஷூட் எடுக்க முடியும். நிறைய பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய கேண்டிட் பிக்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த சீக்ரெட் கார்டனில் ஒரு 3 hoursக்கு நாங்கள் பேக்கேஜ் எடுத்திருந்தோங்க. மார்னிங் ஸ்லாட் எடுத்தால் அரௌண்ட் 6000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் ஸ்லாட் எடுக்கும்பொழுது 6500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 500 rupees வந்து அவங்க நைட் டைமில் கொடுக்குற அந்த லைட்டிங்ஸ்க்கான ஒரு சார்ஜ் தான். டே ஸ்லாட்டில் ரொம்ப பிரைட் லைட் இருக்கும்பொழுது, சன்லைட் இருக்கும்பொழுது ஃபோட்டோ எடுத்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் நாங்கள் இந்த ஈவினிங் ஸ்லாட்டில் ட்ரை பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. என்ன வியூவர்ஸ், நான் கொடுத்த இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு க்யூட்டான ஃபோட்டோஷூட்டை சீக்கிரம் பிளான் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.